அரசு வணக்கம் உள்ளாட்சி செய்திகள் வாசிப்பவர் பழைய பாரம்பரிய உணவு முறைகளை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை கிருஷ்ணா கல்லூரியில் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இயந்திரமயமாகிவிட்ட இன்றைய வாழ்க்கை முறையில் பாரம்பரிய உணவுகளில் உள்ள நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் புதிய முயற்சியாக கோவை கிருஷ்ணா கல்லூரியில் உயிர் அறிவியல் துறைகள் சார்பில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் கம்பு கேழ்வரகு உளுந்து பயிறு சிவப்பரிசி கோதுமை கீரை வகைகள் காய்கறி வகைகள் காரமணி திணை சோளம் ராகி கொள்ளு போன்ற சிறுதானியங்கள் மற்றும் நவதானியங்களை கொண்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விதவிதமான பாரம்பரிய உணவு வகைகளை மாணவிகள் தயாரித்து காட்சிக்கு வைத்திருந்தனர் மேலும் பழைய பாரம்பரிய உணவு முறைகளை மீண்டும் கொண்டுவர தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கண்காட்சியை கல்லூரியின் அறங்காவலர் மலர்விழி தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக புதுடெல்லியில் உள்ள இந்திய விவசாய ஆராய்ச்சி குழுமத்தின் உதவி இயக்குநர் அருணாச்சலம் மற்றும் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கம்பு தானியத்தை துறையின் தலைவர் ரவிகேசவன் கலந்து கொண்டு பாரம்பரிய உணவு முறைகளை பற்றி பேசினார் மேலும் இதில் கல்லூரியின் முனைவர் சுந்தர்ராமன் முதல்வர் பேபி துறைத் தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்